ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாக்டவுன் ஸ்பெஷல் கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கருவாடை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டிருக்கேன். கருவாடுக்கு உப்பு தேவைப்படாது, இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எந்த டிஷ்ஷில் கறிவேப்பிலை போட்டாலும் அதை கீழே தூக்கி போடாதீங்க, அதையும் சாப்பிடுங்க. அப்போ தான் முடி கொட்டாமல் இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம 10 நிமிஷம் இதை ஊற வச்சு போட்டோன்னா நல்லா மசாலா ஊறி இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கருவாடு வெந்து தொக்காக இருக்கும். இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா செவந்து வந்ததும் நம்ம இறக்கிடலாம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தண்ணி சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு இருந்தாலே போதும், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.